ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜந்தாஸ் ஃப்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. ஒரு கடாய் வச்சுக்கலாம், அதில் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் சீரகம் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக, அதை ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதங்கட்டும், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2 எடுத்து வச்சுருக்கேன், அதை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம் எண்ணெயில். அதுக்கப்புறம் 2 ஆனியன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா இதை வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். இன்னும் கலர் சேஞ்ச் ஆகலை, இன்னும் நல்லா வதக்கணும். இன்னும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறமா 2 தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இது நல்லா குக் ஆகணும், 2 to 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க. பொறுமையாக குக் பண்ணணும். அந்த பச்சை வாசனையெலாம் போனால் தான் அந்த டெக்ஸ்சர் நல்லா கிடைக்கும், அந்த டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். அப்புறம் தண்ணி கொஞ்சம் அதில் ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அதை நான் சேர்த்துக்கிறேன். இன்னும் நல்லா குக் ஆகட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் குக் பண்ண விட்டுடலாம். இது எந்த அளவுக்கு குக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம அவசர அவசரமாக டக்குன்னு நமக்கு சமையல் முடியணும் அப்படிங்கிறக்காக 1 நிமிஷத்துலேயே நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணக்கூடாது. நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அவர் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ இதில் வந்துட்டு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து தனியா தூள் இருக்கு இல்லையா, அது வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் இதோட நல்லா கலந்து விட்டுறலாம். அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கணும். 1.5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் கசூரி மேத்தி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு வாசமாக இருக்கும் இதை ஆட் பண்ணும்போது. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிட்டுருக்கு. இது கூட கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி அந்த மசாலாலாம் போட்டோம் இல்லையா, அது நல்லா குக் ஆகிறதுக்காக 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து டக்குன்னு சிம்பிளாக செஞ்சிடலாம். நமக்கு வந்து இந்த மாதிரி வெரைட்டியாக சாப்பிடணும், ஆனால் டக்குனும் செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா இது வந்து சீக்கிரம் நம்ம ரெடி பண்ணிடலாம். இது வந்து இது கூட வந்து நான் வந்து தேங்காய் வந்து 1/2 மூடி எடுத்திருக்கேன். அது கூட சோம்பு, அப்புறம் 10 வந்து முந்திரி பருப்பு, அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிறேன் நான். இந்த ஒயிட் பேஸ்ட் வந்து தேங்காய், சீரகம், அதாவது சீரக பெரிய சோம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த சால்ட் ஆட் பண்ணிட்டேன், 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா இப்படி கலந்து விட்டுறலாம். இது வந்து மீடியமான ஃப்ளேமில் நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம பன்னீர் க்யூப்ஸை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக கட் பண்ணி நமக்கு தேவையான சைஸ் கட் பண்ணி இதோட ஆட் பண்ணி விட்டுறலாம். இதை வந்து இப்படி நல்லா கலந்து விட்டுறலாம். இது வந்து சிம்பிள் அண்டு குயிக்காக செய்கிறதுக்காக. அப்புறம் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இதோட.
அதுக்கப்புறம் கீ இருந்தாலும் ஒரு ஒரு ஒன் ஸ்பூன் இல்லைன்னா டூ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் கீயும் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மணம் வந்து. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெண்டு மூணு வெரைட்டியில் நம்ம செய்யலாம். இது வந்து குயிக் அண்டு ஃபாஸ்ட்டாக வந்து செய்கிறதுக்கு உண்டான ரெசிபி இது. இன்னும் வரும் வேறு ஸ்டைலில் வந்து நான் இன்னொரு டைம் அப்லோட் பண்ணுறேன். நான் சூப்பராக நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிருச்சு. இந்த டேஸ்ட்டும் செம சூப்பராக இருக்குங்க. வித்தின் 10 மினிட்ஸ்குள்ளேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். இது சப்பாத்திக்கு வந்து நல்லாயிருக்கும், செம சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டோ எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பாருங்கள், சிம்பிள் அண்ட் குயிக்காக நம்ம செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம குயிக்காக நம்ம செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய். சப்ஸ்கிரைப் எடுத்துருவா தாத்தா.